ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு வச்சு பிரியாணி சப்பாத்திக்கு நல்ல பொருத்தமான சூப்பரான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுலபமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 1 ஏலக்காய், இது 4 சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 சில்லி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை துருவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு பதில் நீங்கள் தயிரும் சேர்த்துக்கலாம், இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நைஸ் விழுதா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது 2 சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் 1 செகண்ட் மட்டும் வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு துருவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 1-5 நிமிஷம் மட்டும் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வரும், அதனால் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கனால காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாலே கொஞ்சம் மசாலா இருந்ததில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேக வேக நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும், அதனால் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10-15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துன்னு நம்ம இறக்கலாம். இப்போ டேஸ்டியான முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.